வணக்கம், வாங்க இன்னைக்கு சவ் சவ் கூட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் சவ் சவ் கூட்டை. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போதும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கும் சில பேர் கூட்டு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல பருப்பும் காயும் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும். பெண்கள் அடிக்கடி சவ் சவ உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. ஃபர்ஸ்ட் சவ் சவ தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கலாங்க. இதை கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கர்ல நம்ம கழுவி வச்சிருக்க பாசி பயிரை சேர்த்துடலாம். இதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காரம் நமக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அதை பொடிசு பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிசா கட் பண்ணணும் இல்லைங்க, கொஞ்சம் திட்டமாவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப சவ் சவ் தோல் எடுத்துட்டு நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் இதுல சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாங்க. 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூட்டுக்கு எப்பயுமே நெய் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சேர்த்தா. இப்ப வேக வைக்கும் போதே பருப்பு கூட காய் கூட சேர்த்துடலாம். இப்ப ஸ்டவ்ல வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சிடலாங்க. இப்போ 4 விசில் வரட்டும். இப்ப விசில் வந்துருச்சு, நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணிடலாம். பாசி பருப்போட சவ் சவ் செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப அப்படியே கலந்து விட்டுறலாங்க. இப்ப இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் துருவல் இது சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாங்க. தேங்காய் சேர்த்து அப்படியே நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சிடலாம். சிம்ல வச்சுட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதுல கொஞ்சமா வடகம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வடகம் போட்டிருக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வடகம் இல்லைனா அதுக்கு பதிலு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப வடகம் பொரிஞ்சுட்டே இருக்கும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஆஃப் பண்ணிட்டு இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்ப தாளிச்சத நம்ம எடுத்து கூட்டுல சேர்த்துடலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்ப விசில் வச்சு நமக்கு காயில நல்லா வெந்துருச்சுங்க. அதனால இப்ப தாளிச்சு கொட்டி தேங்காய் போட்டதுனால ஒரு கொதிக்குது பாருங்க. அதுக்கு நம்ம தாளிச்சு கொட்டணுமே கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு ரொம்ப சிம்பிளா சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.